ஓகேவா ஆரம்பிச்சுட்டு அப்படியே பேச சொல்லுவான். இந்த அதான் இந்த பேசி முடிச்சோன்னு ஒரு அடுத்த தம்பி கதை சொல்ல வரணும்ல. இப்போ நம்ம தமிழிய சிந்தனைகளை சார்பாக ஒரு வாசிப்பு களம் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தோம். நம்ம நிறைய நண்பர்கள் அழைச்சிருந்தோம், சில சூழ்நிலைகளால் நண்பர்கள் வர முடியலை. நம்ம யாருமே வரலைனாலும் பானம் கேட்கட்டும், பூமி கேட்கட்டும், செடி கேட்கட்டும், கொடி கேட்கட்டும்னு பேசக்கூடிய தான். அதனால் அந்த நிகழ்வு நம்ம வந்திருக்கிற ஒரு 5 நண்பர்களோட நம்ம என்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு களமாக முதல் களம் இது. அடுத்தடுத்து நம்ம களங்களை கட்டமைக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் மெருகேற்றக்கூடிய சூழல், இது ஒரு அனுபவம் தான். இந்த அனுபவத்தை வச்சு அடுத்த கட்டமாக நம்ம எப்படி நடத்துறதுக்கான ஒரு கருத்துக்கள் கிடைக்கும் பொழுது இன்னும் சிறப்பாக நம்ம அதை நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து நடத்துவோம். இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி வாரத்துக்கு ஒரு நாளோ மாதத்திற்கு 2 நாளோ எப்படியே நம்ம சூழ்நிலையில் பொறுத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். இன்றைக்கி காலத்தினுடைய கட்டாயம் நம்ம நிகழ்ச்சியில் நடத்த வேண்டியது. இன்றைக்கி எவ்வளோ தீமைகள் சேர்ந்த தொலைக்காட்சியில் பார்த்திங்கன்னா அதுலேயே மூழ்கி கிடக்காங்க. மக்கள் வாசிப்பு பழக்கம் இல்லாதனால தான் இன்றைக்கி சமுதாயத்தில் பல சீர்கேடுகள், பல சிக்கல்கள் உருவாக்கிட்டு இருக்கு. இந்த சிக்கல்கள் சீர்கேடுகள்லாம் நம்ம வந்து மீட்டெடுத்து ஒரு நல்ல சமுதாயத்தை, அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்னா வாசிப்புன்றது மிக மிக முக்கியமானது. அந்த வாசிப்பு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாசிப்பு உலகத்தை நம்ம நகரத்துக்குள்ளே சிவகங்கை நகரத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு மிகப்பெரிய அளவில் கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்தோம். அவருடைய முதல் கட்டமாக குழந்தைகள்கிட்டருந்து ஆரம்பிப்போங்க. குழந்தை சாய் கௌசிக் அவர்கள், இப்போ அவர் என்ன படித்தார், அவர் வயசுக்கு 2 படிக்கிறார், அவர் என்ன படித்தார்ன்றதை இப்போ அவர் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிடுவார். தம்பி வர சொல்லுங்க, கதை சொல்லுவாரு. தம்பி வர சொல்லுங்க. ஒரு இலக்கம்லாம் சொல்லல, சொல்லக்கூடிய கூடுதல் ஆடியன்ஸ் தம்பி சந்தோஷம் சொல்லுப்பா. போச்சு, ஐயோ அம்மா அம்மா, ஆனா கோழி கொத்து பிடிச்சிருப்போம். தம்பி சந்தோஷம் சொல்லு. சந்தோஷம் சும்மா ஒரு ஒரு பென்சில் பேனா வாங்கி பேசுறேன். நீ என்ன சொல்லி வந்த, வா நேராச்சு உனக்காண்டி காத்துக்கிட்டு இருக்க. ஐயோ மேடம் அப்படிங்க அப்படிங்க, இப்படி வாடா சொல்லு. இன்னவருக்கு உனக்கு நம்மளோ என்ன இல்லைப்பா, நம்மளோ என்ன சொல்லியிருக்கான் சொல்லு. நம்மளோ உனக்கம் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை வந்து இந்த மாதிரி உருவாக்கக்கூடியதான் நம்மளுடைய கனவே.
ஏன்னா குழந்தைகள்கிட்ட இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம், நம்ம சமுதாயத்தை மாற்றத்தை உருவாக்குறதெல்லாம் ஒரு விதை போடுற மாதிரி தான். அந்த விதையை விருச்சமாக்கக்கூடிய வாய்ப்பு ஆட்டம் இருக்குன்னா அந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட இருக்குது. இவங்களை நம்ம வளர்த்து நல்லா அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்புகளை கொண்டு வருவது தான் நம்மளுடைய தமிழிய சிந்தனை கழகத்தினுடைய ஒரு முக்கியமான நோக்கம். ஏன்னா இன்றைக்கி வந்து இன்றைக்கி இருக்க குழந்தைகளுக்கு வந்து வள்ளலாறு, திருவள்ளுவர், நம்மாழ்வார் ஐயாக்களெல்லாம் கொண்டு போய் அவங்களை அடையாளப்படுத்தி அவங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் அவங்கள்ட்ட மனதில் பதிய வச்சு அதை களத்தில் செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும் அப்படின்னு நம்ம இந்த தமிழிய சிந்தனை கழகமே ஆரம்பித்தோம். அதனுடைய ஒரு கட்டமாக தான் இந்த வாசிப்பு கூடம் கொண்டு வந்தோம். இப்போ அந்த வாசிப்பு கூடத்தில் வந்து இப்போ நம்ம குழந்தை செல்வங்கள் ரெண்டு பேரும் அழகாக சொன்னாங்க. அடுத்தபடியாக நான் ஒரு வாசித்த ஒரு புத்தகத்தை பற்றின ஒரு சிறப்பாக சொல்கிறேன். அந்த வண்டிக்குள்ள புக்கு இருக்குதுங்க, சைடில் சாவி இருக்குங்க. ரொம்ப நன்றி. ஆ சொல்லுங்கம்மா. எங்கேம்மா சொல்லாமா எங்கே போன? சொல்லிட்டு போக வேண்டியதானே. சமீபத்தில் பாவலர் பெருஞ்சித்திரன் ஐயன் எழுதுகிற திருக்குறள் மீப்பொருளுரை அப்படின்ற மீப்பொருளியல் அப்படின்ற ஒரு புத்தகத்தை வாசித்தேன். இந்த புத்தகம் என்ன சொல்லுது, இந்த புத்தகத்தினுடைய கருத்து என்ன அப்படின்னா, இவர் வந்து ஐயா வந்து திருக்குறள் பற்றின பேசப்பட்ட மேடை பேச்சுகளை சொற்பொழிவுகளை தொகுத்து நூலாக வெளியிட்ருக்காங்க. யார் அப்படின்னா தென்மொழி பதிப்பகம் வெளியிட்ருக்காங்க. இதனுடைய விலை வந்து 120 ரூபான்னு நினைக்கிறேன், 125 ரூபா. ஒரு 152 பக்கம் உள்ள புத்தகம், சின்ன புத்தகம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொரு தமிழனும் இந்த தமிழனில் எல்லாருமே தமிழ் மொழி தெரிஞ்ச வாசிக்க தெரிஞ்ச எல்லாருமே இந்த நூலை வாசிக்கணும். என்னென்னா இன்றைக்கி நம்ம திருக்குறளை வந்து என்ன சொல்லி நம்ம பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கோம், அது வந்து ஒரு உலக பொதுமறை நூல், அது வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுக்குற நூல். இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். திருவள்ளுவர் தமிழன்பா, தமிழன் திருக்குறள்ப்பா, பெருமைப்பா அப்படின்ற அந்த பெருமை பேசிட்டு அதை கடந்து போகக்கூடிய சூழல் தான் இன்றைக்கி நம்ம எல்லாருமே இருக்கோம். கல்வி முறையும் இன்றைக்கி குழந்தைகளுக்கு அப்படி தான் சொல்லிக் கொடுக்குது. திருக்குறள் எடுத்துக்கிட்டாலுமே வந்து ஒரு மதிப்பெண்ணுக்காகத்தான் அந்த திருக்குறளை சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா. அந்த திருக்குறள் இருக்கக்கூடிய நுணுக்கமான விஷயங்களை எந்த ஒரு ஆசிரியரும் மாணவர்களுக்கு கற்பித்ததாக நான் பார்த்ததில்லை. ஒரு சில ஆசிரியர்கள் அதை ஒருக்காக சொல்லிக் கொடுக்குறாங்க, அது நம்மளுக்கு தெரியாமல் வேணால் இருக்கலாம். அந்த வகையில் இந்த புத்தகம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, திருக்குறள் என்பது நீங்கள் உலக பொதுமுறையாக வச்சுக்கோங்க, அறம் சார்ந்த நூலாக வச்சுங்க, இதெல்லாம் வச்சு ஒரு வகையை கொண்டாடுங்க. ஆனால் இது வந்து ஒரு இன மீட்பியல் நூல் அப்படின்னு சொல்லுவோம். இன மீட்பியல் நூல்னால் நமது முன்னோர்கள் எத்தகைய அறிவோடு எத்தனுடைய மெய்யியலோடு வாழ்ந்தார்கள், அப்படிப்பட்ட அந்த மெய்யியல் அந்த காலத்திலேயே அழிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கு. அந்த சூழல் உருவாகும் போது நம்மளோட தமிழினத்துடைய அறிவு அழிக்கப்பட்டுவிடும், அதை ஆவணப்படுத்தி வைக்க வேண்டும்தான். திருக்குறளும் தொல்காப்பியமும் ஆவணப்படுத்தப்பட்டிருக்கும் நம்முடைய முன்னோருடைய அறிவு. அதுக்காக திருவள்ளுவர்கிட்டதே அந்த அறிவு ஸ்டார்ட் ஆச்சுன்னு இல்லை, தொடங்கப்பட்டதுன்னு இல்லை. இந்த அறிவு வந்து திருவள்ளுவருக்கு முன்கூட்டி, தொல்காப்பியருக்கு முன்கூட்டியே நம்ம முன்னோர்கிட்ட இருந்திருக்கு. அது தொல்காப்பியரும் சொல்லியிருக்காரு, திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு, பல நூல்களை காணணும்னு சொல்லி திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அப்போ அவர் தொல்காப்பி எழுதும்போது பல நூல்கள் அவருக்கு முன்னாடி இந்த நூல்களை படித்து பார்த்துருக்காரு. திருவள்ளுவரும் அப்படித்தான் பல நூல்களை காண் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி எல்லா நூல்களும் அவங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அறிவுகளை, நம்ம முன்னோருடைய அறிவுகளை ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு வகையாகத்தான் இந்த திருக்குறளை நம்ம பார்க்கணும். நம்ம மெய்யியல் அதுக்குள்ளே அடங்கியிருக்கு, ஒரு மெய்யியல் அது அடங்கியிருக்கு. இதில் சொல்லியிருப்பார் ஒரு பக்கத்தில், 14வது பக்கத்தில், நம்மளாம் அறிவுன்றது வந்து என்ன, இன்னைக்கு உள்ள சூழ்நிலை அறிவுனா என்ன அப்படின்னா, அது ஒரு பணம் சம்பாதிக்கக்கூடிய, ஒரு குறுகிய காலத்தில் ஒரு வளமான வாழ்க்கையை அமைச்சு தரக்கூடிய ஒரு கல்வி தான் அறிவை பெற்றுக் கொடுக்கும். அந்த அறிவு தான் உன் வாழ்க்கையில் உயர்த்தும், இதுதான் நம்ம அறிவுக்கு கொடுக்குற விளக்கம். ஆனால் இந்த இதில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அதை வாசிக்கிறேன் அப்படியே. அறிவு என்பது அறிய அறிய அறியாமையை உணர்த்துகிறது அப்படின்றார். அறிவுனா என்ன அப்படின்னா, நீ அறிவுக்குள்ளே போக போக இவ்வளோ காலமாக நீ எவ்வளவு அறியாமைக்குள்ளே இருந்த அப்படின்றத உணர்த்துறது தான் அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அறிதோறும் அறியாமை கன்றாற்றாள் அப்படின்னு சொல்லுவார். அறிதோறும் அறியாமையை கன்றாற்றாள் என்று சொல்லுவார். அறிகின்ற பொழுது அறியாமை தான் விளங்குகின்றதை தவிர அறிவு விளங்குவது போல உணர முடியாது.
யார் தம்மை மிகுதியாக அறிந்து கொண்டவர்கள் என்று நினைக்கிறார்களோ அவர்கள்தான் அறியாதவர்கள். அறிவு அறியாமையை அறிவதை தவிர அறிவு அறிவை அறிவது அன்று. அறியாமையை உணர்வதுதான் அறிவு. நமக்கு எந்த அளவு அறியாமை இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுகின்ற அந்த அறிவுதான் தலையாய அறிவு. இருளை அகற்றுகின்ற ஒளி எப்படியோ அறியாமை அகற்றுகின்ற அறிவு அப்படி அப்படின்ற அறிவை பற்றின ஒரு சிறப்பான விளக்கம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சீரழிவுக்கு என்ன காரணம்னா எல்லாமே எனக்கு தெரியும், எனக்கு தெரியாது. ஏன்னா டெக்னாலஜி வைஸ் எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை. தொழில்நுட்ப வகையில் அப்படி இப்படின்னு மக்கள் தங்களை தானே மிகப்படுத்திக்கிட்டு ஒரு வாழ்வியலை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய அறியாமைக்குள்ள தள்ளிக்கிட்டு இருக்கு. அறிவு நோக்கி அந்த அறியாமையிலேருந்து அறிவு நோக்கி பயணப்பட யாருமே விரும்பலை. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த கருத்துக்களை இதில் சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஒரு மனித இனம் தெய்வங்களை எப்படி வழிபட்டுச்சு. முத முதல்ல ஒரு மனிதன் வந்து உருவாகும் பொழுது இயற்கைக்கு மிகுந்த அஞ்சினேன். எங்கே பார்த்தாலும் கடும் கல்லாம் சீற்றம் எரிகிற மலை. ஆதி காலத்தில் மனிதன் தோன்றப்படும் பொழுது ஓர் உயிராக இருந்து அப்புறம் படிப்படியாக ஐம்புலன்கள் பெற்று ஆறு எறிவு படிக்கும் பொழுது பழத்தான் கொஞ்சம் நாகரிகம் படிக்கும் பொழுது அவன் பயந்து போய் அவன் காட்டுக்குள்ளேயும் மேட்டுக்குள்ளேயும் அழந்து ஓடுறேன். ஓடும்பொழுது தான் இயற்கையை பார்த்து பயப்படுறேன். பார்க்கும்போது ஒரு இடத்துல நிலையாக தங்கி குழு குழுவாக ஒரு இடத்துல நிலையாக தங்கி வாழ ஆரம்பிக்கிறேன். ஆரம்பிக்கும் பொழுது அவன் குகைக்குள்ளே செடி கொடைகளை வச்சு மறைச்சிக்கிட்டு செடி கொடைகளை வச்சு குகைக்குலேருந்து வாழும் பொழுது அவன் முத முத பார்த்து பயந்தது இயற்கை, ரெண்டாவது பார்த்தது பாம்பு. இயற்கையை விட எந்த நேரமும் தாக்கலை. ஆனால் பாம்பு இவனை அந்த இப்போ வந்து விலங்குகள் நிற்காதுன்றதுனால பாம்புகள் வந்து இவங்களை அந்த காலத்தில் அதிகமாக தீண்டிருக்கு. அப்போ வெளிச்சம் இருக்கும் பொழுது பாம்பு வரதை கண்டுபிடிச்சிடலாம், வெளிச்சம் இல்லாத இருள் வரும்பொழுது பாம்பு எந்த நேரத்தில் எப்படி வரணும்னு தெரியலன்னு அதை தவிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ தான் கதிரவனை கடவுளாக பார்க்குறேன். எங்களை காப்பாற்ற வந்தவர் கடவுள்னு வேண்டுறேன். நீங்கள் மறையாத வந்துரு வந்துருன்னு நைட்டு ஃபுல்லாக வேண்டுறேன், நைட்டு ஃபுல்லாக வேண்டுறேன் வந்துரு எங்களை வந்து காப்பாற்ற வேண்டும் பொழுது இயல்பாக கதிரவன் இப்படி தோன்றி மறையின்றது அவனுக்கு அப்போ அறிவுக்கு புலப்படலை. தோன்றி மறைகிறாரு, நான் வேண்டுனாலே அவர் வரான்னு சொல்லி முத முதல்ல கதிரவனை வழிபடுறார். அதன் திருக்குறளில் திருவள்ளுவர் முதல் குரலையும் சொல்லியிருப்பார். இப்போ அந்த குழந்தை சொன்ன மாதிரி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு முதலே சொல்லிப்பார். ஆனால் இன்றைக்கி அந்த குழலுக்கு விளக்கங்கள் வேறு வேறு மாதிரியான இருக்கும். இந்த குழலுக்கு விளக்கம் என்னென்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் அகரம் எப்படி முதன்மையாக இருக்கோ அது மாதிரி இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்க உயிர்களுக்கும் பிற பொருளுக்கும் இயற்கையின் ஒரு வடிவமாகிய கதிரவன் தாண்டா முதல்ல அப்படின்னு அன்றைக்கி அந்த குழலுக்குள்ள என்ன சொல்ல வர்றாரு. இந்த தெய்வ வழிபாடு இந்த மனிதனுடைய படிப்படியான வளர்ச்சியை சொல்ல வர்றார். அது வந்து பாயிரவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. கடவுள் வாழ்த்து அந்த குழந்தை இருக்கிறத பாயிரவியல்னு சொல்லுவாங்க. அதை கூட கடவுள் வாழ்த்துன்னு பேரை மாற்றி வச்சுருக்காங்க. அது பாயிரவியல் தான் அறமுதல் உணர்தல். கடவுள் வாழ்த்தில் அது பேர், அந்த கடவுள் வாழ்த்துடைய பேர் வந்து அறமுதல் உணர்தல் தான் அதோடைய தலைப்பே. இதுக்கெல்லாம் மாற்றி வச்சு அப்படி இப்போ நம்ம அந்த இதுக்குள்ளேயே நம்ம பழகி அந்த 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 விஷயத்துக்குள்ளேயே நம்ம படித்து படித்து நம்ம அதை உண்மையை நம்பிட்டோம். ரெண்டாவது அந்த தெய்வ வழிபாடுகள் எதுக்காகனா தன்னுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கி இருக்க மாதிரி வணிகத்தை பிரதிபலிக்கக்கூடிய வழிபாடுகளாக இல்லை. வணிகத்தை மையமாக வச்சு ஒரு பொருளாதாரத்தை மையமாக வச்சு வழிபடக்கூடிய வழிபாடுகளாக நம்மளுடைய முன்னோர் வழிபாடுகள் இல்லை. இயற்கையை முழுக்க முழுக்க இயற்கை தான் வழிபட்டாங்க. முதல்ல வந்து சூரிய கதிரவனை வழிபட்டாங்க, அடுத்து வந்து பாம்பு அதே மாதிரி வேணாங்க, என்னை தீண்டாதன்னு வேணாங்க. அப்படி ஒரு சில பாம்புகள் தீண்டாமல் போகும்பொழுது நான் வேண்டுனால தான் தீண்டாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பாம்புகளுக்கு இல்லாத நேரம் அதை சிலை வடித்து வச்சாங்க, மண்ணில் பிடிச்சி வச்சாங்க, அப்புறம் கல்லில் வடித்து வச்சாங்க, இப்படி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வகையில் வரும்பொழுது அடுத்ததாக ஒரு சிக்கல் வந்துச்சு. என்னென்னா மனித பெருக்கம் வந்து இன்னும் குறைய ஆரம்பிச்சிது. என்னடா சிக்கல்னு வரும்போது அப்போ தான் பெண்ணை தலைவியாக்குறேன். பெண் தான் தெய்வம், கடவுள் நம்மளுக்கு வந்து இன உற்பத்தியை ஏற்படுத்திக்கொடுக்குறது பெண் தான். அதுபோல் தான் தெய்வம், அந்த தெய்வம் தான் நம்மளுக்கு வந்து இனத்தை உருவாக்கி கொடுக்குன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுதான் தாய் வழிபாடுன்னு நம்ம சொல்லுவோம். இப்படி நம்ம படிப்படியாக அறிவு ரீதியாக மெய்யில் ரீதியாக நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் சொல்கிறது வந்து படிச்சுட்டு ஓரளவு தான் சொல்கிறேன். உள்ளுக்குள்ளே அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது. படித்தோம்னா ஓரறிவு உற்றறிவு முதல் அறிவு என்ன, அந்த ஓரறிவுலேருந்து அந்த உயிரை நம்ம அதாப்போ நம்ம ஆறறிவு படித்தவர் இருக்கோம்ல, அந்த ஓரறிவாக இருக்கும்போது அந்த அஞ்சாவது ஆறாவது அறிவு நோக்கி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு நோக்கி எப்படி இந்த உயிரினம் கடந்து வந்தது, அந்த அது எல்லாமே நுணுக்கமாக ஐயா பாவலர் பெருஞ்சித்தனவர்கள் திருக்குறள் இந்த மாதிரி யாருமே சொல்லிக் கொள்ளலை. ஏன் அந்த புத்தகங்களை பள்ளிக்கூடங்கள் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் அறிமுகப்படுத்த மாட்டாங்கன்றது தெரியலை. இதில் எந்த விதமான முற்போக்கு கருத்தும் இல்லை, எந்த விதமான சாதியம் குறித்த கருத்துக்கும் இல்லை, எந்த விதமான மதங்களை குறித்தான கருத்தும் இல்லை. தமிழினத்தினுடைய மெய்யியல் குறித்த ஒரு அழகான பதிவு இந்த புத்தகத்தில் இருக்கு. அனைவரும் வாசிக்கணும். இதை வாசித்து அந்த கருத்துக்களை உள்வாங்கணும்.
உள்வாங்கினாங்கன்னா ஒரு தமிழ் பற்றின இன்னொரு புரிதல் ஒரு போகும், ஒரு மொழி வெறி வராது. இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது மொழி வெறி ஒருபடாது, பற்று நிறையா ஏற்படும். மொழியின் மீது, இனத்தின் மீது, மக்களின் மீது, வழிபாடுகளின் மீது, இயற்கையின் மீது ஒரு பற்றுதலை ஏற்படுத்தக்கூடியது, வெறியை ஏற்படுத்துவதில் அங்கே தான் நம்ம கவனிக்கணும். இன்றைக்கி பல இடங்களில் வந்து வெறியை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது, ஆனால் இது வந்து ஒரு பற்றுதலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நூல். திருக்குறள் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம எளிமையாக அதை கடந்து போகிறோம். திருக்குறள் வந்து ஒவ்வொரு தமிழனும் நல்லா வாசித்து அது தன்னுடைய வாழ்வியலை நடைமுறைப்படுத்தினாலே போதும், இந்த சமுதாயத்தில் எந்த விதமான சிக்கல்களும் எழுவதற்கான வாய்ப்பும் இல்லை. ஏன்னா அவன் திருக்குறளை படித்து அதன்படி தம்முடைய வாழ்வியலை அமைத்து கொண்ட ஒவ்வொருத்தவனும் அவன் மனிதனாக இருப்பான், அவன்தான் மனுஷன். படிச்சுட்டு அது மதிப்பெண்ணுக்காக படிச்சுட்டு இல்லை ஒரு மேற்கோளுக்காக எடுத்து பேசிட்டு அது அந்த இடத்துலையும் மறந்துட்டு போகும்போது அது வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு அடுத்த கட்ட ஒரு தலைமுறைக்கு ஆகும். ஒரு வளமான வாழ்க்கையை, ஒரு அறிவு சார்ந்த ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதற்காக ஏற்படுத்தக்கூடிய வழி இல்லை. ஆனால் எல்லாரும் திருக்குறளை மிகுந்த ஆர்வத்தோடு படித்து விளக்கங்களை உள்வாங்கி அதன்படி முடிஞ்ச அளவு எடுத்தோன்னே எல்லாமே செஞ்சிட முடியாது. ஏன்னா நம்ம பழமே ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழலை மாற்றிருக்கோம். கொஞ்சமாக தங்களுடைய வாழ்வியலை திருக்குறளுக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோமோ இந்த உலகம் கண்டிப்பாக சொர்க்கபூமியாக மாறும். மறுபடியும் தமிழினம் ஒரு மிகச்சிறந்த ஒரு திறமை படைத்த தமிழினம் அப்படின்னு பெருமை பேசக்கூடிய அடுத்த தலைமுறை நம்மளை புகழ்ந்து பாராட்டுக்கணும். கீழடியை பகழ்ந்து பாராட்டுற மாதிரி நம்மளையும் பாராட்டக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். இன்னும் மாற்றி இயற்கை வளத்தை பாதுகாத்து எல்லாத்துக்கும் ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். இந்த திருக்குறள்லாம் அந்த புத்தகத்தில் சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. இதில் நிறையா பேசணும், ஆனால் நானே தட்டுத்தனமாக தான் கேட்குறேன். நம்மளுக்கு வந்து முதல் நிகழ்ச்சி தான், நம்மளாம் இப்போதே இந்த வட்டத்துக்கு வந்திருக்கோம். நண்பர்கள் நிறையா நண்பர்கள் பேசுவாங்க, எனக்கு தெரிஞ்ச நான் கருத்து பரிமாறிக்கிட்டேன். அடுத்தபடியாக நம்ம வாசிப்பு காலத்தில் வந்து அண்ணன் சக்திபதி அவர்கள் அவர் படித்த புத்தகத்தை பற்றின விஷயங்களை, அவர் இந்த சமுதாயத்தில் உணர்ந்த கருத்துக்கள் பற்றின விஷயங்கள், அவரை எப்படி தாக்குச்சு, அந்த தாக்கத்தினுடைய பிரதிபலன் என்ன அப்படின்றத நம்மகிட்ட பகிர்ந்துக்குவார். இப்படி பகிரும் பொழுது தான், ஏன்னா எல்லாமே எல்லாரும் எல்லாத்தையும் போய் தேடி படிக்க போக முடியாது. இப்படி பகிரப்படும் பொழுது தான் நம்மளை வந்து சில விஷயங்கள் நம்ம படித்து தெரியறதை கூட ஒருத்தவங்களுக்கு சொல்லி கேட்கும் பொழுது ஆழமாக மனதுக்குள்ளே பதியும். இப்போ சிவகங்கையில் புத்தக கண்காட்சி வச்சுருந்தாங்க, அங்கே வந்து இந்த நான் படித்த புத்தகம் அப்படின்ற தலைப்பில் ஒரு நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் போயிருக்கும் பொழுது அங்கே எல்லா ஒரு 10 பேர் வந்து தான் படித்த புத்தகத்தை பற்றினா ஒரு அறிமுக விளக்கம் கொடுத்தாங்க. அப்போ அதில் நானும் ஒரு ஆளாக பேசியிருந்தேன். ஆனால் எனக்கு வந்து நான் பேசினதோட அந்த மற்றவங்க பேசும்பொழுது நான் அந்த ஒரு மணி நேரத்தில் 8 புத்தகத்தை படிச்சக்கூடிய அந்த நூலுடைய தத்துவங்களை நான் உள்வாங்கிக்கிட்டேன். ஆனால் நான் அந்த புத்தகத்தை தேடி நான் படிச்சுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனால் அவங்க சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள், அந்த மார்க்சியத்தை பற்றி தம்பி சொன்னார், அந்த மார்க்சியம் மதமும் சொல்லி பேசப்பட்ட புத்தகம், அப்புறம் பாலைவனத்து பூக்கள்னு ஒரு பெண்ணுக்கு இருக்கிற வழியை பற்றி பேசப்பட்ட புத்தகம், இப்படி நிறையா புத்தகங்கள் பற்றி சிங்காரவேலையோடைய புத்தகத்தை பற்றி பேசினாங்க. இப்படி அவர் சுளுந்திலாம் நல்ல ஒரு அருமையான நூல், அதெல்லாம் அதுக்கத்தான் எல்லாம் எல்லோரும் வாசிக்க வேண்டிய நூல். அந்த சுளுந்தியை பற்றின ஒரு நாவலை பற்றி பேசினாங்க. இப்படி எல்லோரும் பேசும்பொழுது அந்த புத்தகத்தெல்லாம் நாங்கள் உள்வாங்கக்கூடிய ஒரு தகவலாக ஒரு தளமாக அந்த வாசிப்பு களம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய களம் இருக்குதுனால தான் இதை முதன்முதல ஆரம்பிச்சிருக்கோம். இது அடுத்தடுத்து நம்ம மெருகேற்றி ஒரு பெரிய அளவில் கொண்டு போகணும். அதுக்காக இங்கே நிறைய பெரியவர்கள்லாம் இருக்காங்க, அதோடய சிவகங்கையில் வந்து அதுக்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க. அவரோட சேர்ந்து நம்ம பண்ணுவோம். இப்போ அண்ணன் சக்திபாதி அவர்கள் அவர் படித்த விஷயங்களையும் அவர் சமுதாயத்தில் தாக்கம் பெற்ற விஷயங்களும் பகிர்ந்துக்கிறாங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் புத்தகங்களோடு எப்படி வளர்ந்தேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு நினைவிருக்கிற சில விஷயங்களை வந்துட்டு நான் பகிர்ந்து போகிறேன். நான் சின்ன வயசாக இருக்கும்போது கோகுலே காலில் தான் அந்த நூலகம் இருக்கும். அந்த நூலகத்தில் வந்து அம்புலிமாமா புத்தகத்தை வந்து கட்டி போட்டுருப்பாங்க. அந்த தெருக்களில் வந்து குடிநீருக்கான இடத்துல வந்து கூடையை எப்படி கட்டி போட்டிருப்பாங்க, அது மாதிரி கட்டி போட்டிருப்பாங்க. அந்தளவுக்கு அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும், வெயிட் பண்ணி தான் படிக்கணும். அந்த அம்புலிமாமா புத்தகத்தில் அந்த இருக்கிற படங்கள்லாம் எனக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன் அந்த இடத்துக்கெலாம் நம்ம போக மாட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த படங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் அதுக்கடுத்து பாடம் வைக்கிறா. இப்போ பருவங்கள் மாற மாற எழுத்தாளர்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ராஜேந்திரகுமார், தமிழ்வாணன் ஒரு எழுத்தாளர், அவர் வந்து அவருடைய கதைகளில் வந்து ஆங்கிலம் கலக்காமல் எழுதுவார். லிஃப்ட்டுக்கு வந்து மேலிழுக்கும் பெட்டி அப்படின்னு எழுதிப்பார், அதெல்லாம் எனக்கு நல்லா நினைவு இருக்கு. அவருடைய கதைகள் எல்லாமே அந்த ஜேம்ஸ் பாண்ட் ரேஞ்சுக்கு இருக்கும். ராஜேந்திர குமார், ரஜேஷ் குமார், அதுக்கடுத்து அதிலிருந்து பருவங்கள் மாற லக்ஷ்மி, வாசந்தி, இந்திரா பார்த்தசாரதி, ஸ்டெல்லா புரூஸ், வண்ணதாசன், ஜெயகாந்தன் அப்படின்னு
நிறைய கதைகள் நான் படிச்சிருக்கேன். இதில் அகிலன் கதை வந்து பார்த்திங்கன்னா அதில் பால்மர காட்டின்னு அது திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதில் வந்து இந்த காதல் வந்து நிறைய இருக்கும். அந்த கதையில் ஒரு நாயகி வந்து நாயகனை வந்து அன்பு செலுத்தும்போது நம்மளே அன்பு செலுத்துகிற மாதிரியான ஒரு பெருமைப்பும் ஒரு சாகிப்பும் ஏற்படும். அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு அதில் இருக்கும். அதுக்கடுத்து என்னை வந்து இந்த இப்போ முருகன் பேசும்போது சொன்னார், இந்த அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பேசினார். நாம் வந்து நம்மளுடைய அறிவு வட்டம் அதை தாண்டி ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குது. அதை அப்படி கூட்டு போனவன் வந்து மு வரதராசன் ஐயா தான் சொல்லுவேன். அந்த சிறப்பு வந்து உண்மையிலேயே அது என்னோடய குறுகிய வட்டத்திலிருந்து ஒரு வேறு ஒரு இடத்துக்கு என்னை என் கைகளை பிடிச்சி அழைச்சிட்டு போனவர் மு வரதராசன் ஐயா தான். அவர் கற்றி ஒன்று சில விஷயங்கள் ஞாபகம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். அந்த கலை இலக்கியம் அப்புறம் வரலாறு இதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருக்கார். ஒரு கூட்டத்தில் வந்து ஒரு 100,000 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அறிவியல். அதில் ஒரு குண்டூசியில் கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து கலை. அது வந்து உணர்வுபூர்வமாக சொல்கிறது ஒன்று இருக்குல்ல. அப்புறம் வந்து ராமனும் சீதையும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பினாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு நிகழ்வு, ஒரு வரலாறு. அண்ணலும் நோக்கினால் அவனும் நோக்கினால் அப்படிங்கிறது வந்து இலக்கியம். அது மனசுக்குள்ளே போகுது சொல்லும்போதே. அப்படி மனசை தொட்டு சொல்கிறது எல்லாமே இலக்கியமாக போயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இப்போ மொழி பற்றி ஒரு விஷயம் அழகாக சொல்லியிருந்தேன். இந்த எழுத்து எப்படி ஏற்பட்டுருக்கணும், ரகசியம் அப்படிங்கிறதுக்கு காதை அப்படி இப்படி வச்சு இப்படி வரைஞ்சிருப்பாங்க. அப்போ மொழி ஆரம்பிச்சு அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஓவியத்தில் தான் சித்திரத்தில் தான் மொழி ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ ரகசியம்ங்கிறதுக்கு வந்து நம்ம காதை இப்படி வச்சுக்கிட்டு வரைஞ்சோம்னா இன்னொரு இடத்துல வேறு மாதிரி வரைஞ்சிருக்கான். அப்போ அது வேறு மொழியாக இருந்திருக்கு. அப்படி தான் வந்து இந்த மொழிகள் ஏற்பட்டிருக்கு, பேச்சுக்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் நான் அவர்கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் வேறு என்ன விஷயம், எனக்கு நினைவு இருந்த விஷயங்கள் இது தான். ரொம்ப மகிழ்ச்சி நாங்கள் இன்னும் சுற்றி போகிறது என்ன தான் இந்த விஷயம் தான். இப்போ நம்ம போயிட்டு ஒரு எழுத்து தோன்றின கதையை இல்லை அதனுடைய வரலாறாக நம்ம ஒரு ஒரு சிந்தனையை தூண்டினாத்தே அதை போய் படிப்போம். ஏன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய பரபரப்பான சூழலில் அதை பற்றி சிந்திக்க மாட்டோம். இப்போ அண்ணன் சொல்லும்பொழுது நான் வந்து வரதராசனுடைய ஒரு புத்தகம் வச்சு எழுத்து உருவின் கதைன்னு சொல்லிட்டு அது புத்தகம் என்ன அப்படின்னா தமிழ் மொழியினுடைய எழுத்து, தமிழ் மொழியில் உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகளுக்கான அடிப்படை விஷயம் என்னன்றதான் அதில் அந்த புத்தகத்தில் ஒரு சின்ன புத்தகம் தான், 130 உள்ளது. அதை எழுதியிருப்பார் வரதராசன். சித்திரங்கள் மூலமாகத்தே வந்து ஒளிகள் மூலமாக அசைவுகள் மூலமாக சித்திரங்கள் மூலமாக மொழிகளுடைய பரிமாண வளர்ச்சி ஏற்பட்டிருந்தது. அது அழகாக சித்திரங்களுடைய அழகாக சொல்லியிருக்காங்க. அது ஒரு சொல்லும்போது எனக்கு அந்த புத்தகங்கள் நான் இதாக வந்தது. அந்த புத்தகத்தை மறுபடியும் வாசிக்கணுன்ற ஒரு ஆர்வம், ஏன்னா அதை பற்றி முழுமையானாலும் தெரியல, இல்லை பாசி படிச்சிருக்கேன் மறந்துட்டேன் இல்லையா. அது இப்படி சொல்லும்பொழுது மறுபடியும் அதை பற்றின வாசிக்கக்கூடிய ஒரு ஆர்வத்துக்கு உண்டு. சார் வாசி பார்த்துருவோம் அது என்னென்ன முழுசாக அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் விஷயங்கள். அதே மாதிரி அகிலனை பற்றி சொல்லும்பொழுது சொன்னார் அந்த கதைகள் அவருடைய கழுத்துக்கள் எல்லாமே ஒரு கதையை வாசிக்கும் பொழுது இந்த கதாபாத்திரமாகவே நம்ம மாறிடுவோம் அப்படின்றார். அது சாண்டிலினியாக இருக்கட்டும், ஐயா கல்கியாக இருக்கட்டும், அந்த மாதிரி அப்போ இருக்க வரலாற்று புதின வரலாற்று எழுதியிருக்க எழுத்தாளர்களுடைய இது எல்லாமே அப்படித்தான் இருக்கும். ஒரு ஒரு கதாபாத்திரத்தை வாசிக்கும் பொழுது நம்ம அதுக்குள்ளே போயிடுவோம். குதிரை ஏறி ஒரு வீரர் வந்து கொண்டு இருக்கிறார், ஏற்ற மாதிரி அந்த ராணியை கடத்தப்படாமல் அந்த குதிரையில் இருக்க வீரர் நம்மன்னு நினச்சிக்கிறோம். அந்த மாதிரி ஆளுமைகள் இருந்த எழுத்தாளர்கள் இன்றைக்கி அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு அந்த அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு வரலாற்று நாவலை இப்போ பார்க்க முடியாது. எல்லாம் மீட்டு கொண்டு வரணும், கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு கொண்டு வரணும். அதே மாதிரி இன்னொன்று சொன்னார், அந்த பழுதூக்கி லிஃப்ட்னு சொல்லுவோம் நம்ம இன்றைக்கி அசால்ட்டாக இருக்காங்க, லிஃப்ட்னு சொல்லுவோம். அது இஷ்டம் வந்து மேலே வெட்டி அப்படின்றத வார்த்தையெல்லாம் கேட்கும்போது புரிஞ்சு. ஆமாம், கேள்விப்படலை, ஒருவேளை கேள்விப்பட்டிருந்தாலும் மறந்துருப்போம். ஆனால் இப்போ சொல்லும்பொழுது பயன்பாட்டுக்கு வராமல் இருக்கு. மேலிழுக்கும்பட்டி இந்த மாதிரி நம்ம என்ன தமிழை பற்றி பேசுகிறோம், தமிழ் பெருமையை பற்றி பேசுகிறோம், எல்லாம் பேசுகிறோம்னு சொன்னால் ஒரு சில விஷயங்களுக்கு நம்மளுக்கு ஆங்கிலத்தை தவிர்த்து வேறு தமிழில் தெரியல. லிஃப்ட்னு சொல்லுன்னா டக்குன்னு போய் லிஃப்ட்டுக்கு தமிழில் என்ன பண்ணு சொல்ல தெரியாது. இப்போ தங்கி கலைச்சி வச்சது மேலிழுக்கும்பட்டி, ஆட்டோவுக்கு தமிழில் என்ன பண்ணால் சொல்ல தெரியாது. அது தானின்றது ஒரு சிலர் சொல்லி இப்போ அண்மையில் பரவி இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு இப்போ டூ வீலர்னா ஒரு நாள் ஒரு நேரம் வரையும் தெரியாமல் புதுசக்கிற வாக்கணும். டீனா அந்த இன்னைக்கு டீ கடையில் போயிட்டு நீங்கள் வந்து ஏன் ஒரு தேநீர் கொடுங்கன்னா அப்படின்னு கேட்கலாம். ரெண்டு தடவை சொல்லணும் தேநீர்னா டீயான்னு அவர் அப்படி சொன்னோம்னா நம்ம தலையாட்டினா அவர் டீ போடுவார். அதே மாதிரி காஃபின்னு நம்ம சொல்கிறோம். தமிழில் குழம்பின்னு கேட்டோம்னா அவருக்கு என்னென்ன தெரியாது, குழம்புலாம் அவர் குழம்பிடுறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த மாதிரி நூல்கள் படிக்கும் பொழுது நம்ம இப்போ ஒரு
பேருக்கான அந்த தாக்கம் ஏற்படுத்திருக்கு. ஆமா, லெப்ட்னா அது வந்து மேலெழுக்கும் பெட்டி அப்படின்ற அந்த இது என்ன அவர் மனசு வச்சிருக்காரு. அவர் அந்த மாதிரியான உருவாக்கம் தான் இங்கே தேவைப்படுது. அந்த வகையில் அண்ணன் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது. அதான் நம்ம இந்த மாதிரி கூடி பேசும்பொழுதே நிறைய விஷயங்கள் கொஞ்சம் படிப்படியாக நம்ம ஒரு வட்டத்தை உருவாக்கலாம். அதே மாதிரி இப்போ அடுத்த மாதம் நம்ம படித்த விஷயங்கள் கேள்விப்பட்ட விஷயங்களாக தோழர் பிரகாஷ் அவர்கள் அவர் விஷயம் பகிர்ந்துக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த புத்தகம் வாசிக்கிறது வந்து பழக்கம் வந்து இப்போ தான் அண்மையில் தான் அண்ணன் முருகன் மூலமாக அந்த வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. இப்போ நான் கடைசியாக பதிவுன அதாவது கடைசியில் முதன்முறையாக நான் வாசித்த புத்தகம் அண்ணன் அளித்த புறம் மா செந்தமிழன் செம்மை புறம் என்ற ஒரு புத்தகத்தின் வாசிக்கும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதில் நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா இயற்கையாக அதாவது இயல்பாக நம்ம பார்க்குற விஷயத்த இவ்வளோ நாள் நம்ம பிரம்மாண்டமாகவே பார்த்துருக்கோமே அப்படின்னு ஒரு மயக்கத்தில் இவ்வளோ நாள் இருந்திருக்கும். அந்த மயக்கம் எனக்கு தெரிஞ்சதாக அவர் ஒரு ஃபீல் எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. அது என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா, ஏன்னா அன்றாட நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம உடம்பு வந்து எதனால சுத்தம் பண்ணுறோம், ஒரு சோப்பு, அதுக்கு தமிழில் வந்து வளலை கட்டி. அந்த வளலை கட்டியோட பயன்பாடு வந்து நம்ம ஈஸியாக நம்ம வெளில போகணும், நம்ம மணக்கணும், ஒரு இதாக ஆரோக்கியமாக இது ஒன்று இருக்கணும், அதில் ஆரோக்கியத்தை நம்ம தேடணும். ஆனால் அது உண்மையிலே ஆரோக்கியம் கிடையாது, தெல்ல தெளிவாக புரியுது. ஏன்னா மனிதன் வந்து ஆதி காலத்தில் இருந்து அந்த வளலை கட்டி இது பண்ணி தான் பளபளப்பாக இருக்கலை. அவன் இயற்கையாக உயிர் காற்றை சுவாசித்து நல்லா சந்தோஷமாக வாழ்ந்துருக்கான். இந்த வளலை கட்டி எதுக்கு பயன்பாடு இதாகுதுன்னா, அதுக்கு முன்னுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது நம்ம பூமின்றது ஒரு பந்து, அதுவும் மூச்சு விடுது. அதுவும் மூச்சு விடுதுன்னா எப்படி மூச்சு விடுது, பறவைகள் உயிரினங்கள் இது தாவரங்கள் இப்படி மனிதர்கள் இப்படி எல்லா உயிரினங்களும் சேர்ந்து விடுறதுதான் பூமியோட மூச்சா இருக்குது. அது நம்ம அதே அளவுக்கு நல்ல காற்று இருந்தால் மட்டும்தான் நம்மளோட உயிர் காற்று நல்ல நம்மளுக்கு வந்து ஆரோக்கியமானது கிடைக்கும். அது நம்ம உடம்புல இருந்து உயிர் காற்று வந்து எது எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மூணு இது. அது என்னென்னா, ஃபஸ்ட்டு நுரையீரல், ரெண்டாவது தோல், மூணாவது வந்து சிறுநீரகம். இதுதான் அந்த காற்றுகளை வந்து உயிர் காற்றுகளை நல்லபடியாக எடுத்து நல்லதாக இது பண்ணுது. அதில் வந்து எப்படி பூமிக்கு வந்து கடல்ன்றது அதிகமான நம்மளுக்கு வந்து உயிர் காற்று எங்கே கிடைக்குதுன்னா, நம்ம எல்லோரும் நினச்சிருக்கோம் தாவரங்கள் தான் வெளியிடுது அப்படின்னு. அது உண்மை தான், ஆனால் அதை தாண்டி கடல் தான் அதிகமான உயிர் காற்று வந்து இன்ன வரைக்கும் வெளியிட்டுருக்கு. அப்போ பூமிக்கு எப்படி அதிகமானது ஒன்று அந்த கடல் இருக்கோ, நம்ம உடம்புலேயே ஒரு கடல் இருக்குது. அந்த கடல் என்னென்னா தோல். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நுரையீரல் தான் அதிகமான சுவாசத்தை கொடுக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது ஆனால் இல்லை, தோல். ஏன்னா தோல் வந்து ஆக்சுவலாக ஒரு உண்மையாக என்னென்னா, அது வந்து ஒரு ஒரு நீரால் உருவாக்கப்பட்ட ஒரு இது. மேலே தடிமனம் அப்படி இருக்கும், கீழே வந்து உப்பு நீரால் இருக்கும். அந்த உப்பு நீர் தான், அந்த உப்பு நீர்ன்றது ஆக்சுவலாக என்னென்னா இதுனா நம்மளோட உயிர் காற்று, அதாவது ஆக்சிஜன் உயிர் காற்று வந்து அதை அப்படியே படிமனம் அந்த உப்பு இதாக படியுதா. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம நம்ம சும்மா சாதாரணமாக நம்ம கையில் குளித்து தேய்ச்சி குளித்தாலே அந்த அழுக்கு போயிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், மனுஷன் வந்து இப்படி சுர சுரன்னு தேய்க்கிற ஒரு அருவ மாதிரி உணர்றோம். இதுக்காண்டி ஒரு என்ன படைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா, வலுவணுன்னு இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சும்மா யதார்த்தமாக யாரோ ஒரு ஆள் கண்டுபிடிச்ச விஷயங்கள், அது வந்து வியாபார ரீதி ஆக்கப்பட்டோடனே அதுக்கு ஒரு மனம் கொடுக்குறோம், அதுக்கு ஒரு நிறம் கொடுக்குறோம். அது சுவை ஒன்று தான் கொடுக்குற, மற்றபடி எல்லாமே கொடுத்து அதை வியாபாரமாக்கி என்னோடது பெருசா உன்னோடது பெருசான்ற மாதிரி 5 ரூபா 10 ரூபான்ற வியாபாரமாக்கி இன்னைக்கு ஒன்றத்துக்குமே ஆகாத வந்து பெரிய ஒரு எல்லாருமே ஒரு விரும்பி இது பண்ணுற அளவுக்கு அந்த வளலை கட்டியை உருவாக்கிட்டாங்க. இது ஆனால் எதுக்குன்னா, ஒரு சும்மா ஒரு வளவளப்புக்கு, நம்ம சுர சுரப்புன்னு இருக்கிறத வந்து வளவளப்பு மாத்திரக்காண்டி உருவாக்கப்பட்டது. இதனால என்ன ஒரு இதுவுமே ஒரு பயன்பாடே இதே கிடையாது. இந்த காற்று, இந்த காற்றுகளை வந்து அதிகமாக நம்ம வந்து வெளியேறி கரெக்டாக அது பண்ணும் அது போயிட்டு இருந்துச்சுனாலே நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. இந்த வளலை கட்டில் வந்து அதிகமான மனம் நிறம் இப்படி சேர்க்கறனால இதோட தோல்ல இருக்க அந்த அந்த துளைகள் மூலமாக தான் நம்ம வந்து உயிர் காற்று வெளியேறுது, எல்லாமே அதில் தான் நடக்குது. இது அதை மூடிடுறோம், மூடிடுற போது உடலில் இருக்க வெப்பநிலை கூடிடுது. அதனால என்ன ஆகுது, டோட்டலாக நம்மளோட இது பாதிக்கப்படுறது, அதாவது அந்த உயிர்காட்டு வெளியிடுறது சுவாசத்தல் வந்து
நுரையீரலுக்கும் பாதிப்படையுது. ஒவ்வொரு விஷயம் பாதிப்படைய ஆரம்பிச்சு. பாதிப்படையும் போது தோல் என்ன ஆகுதுன்னா ஒரு வழி நம்ம இப்ப அடைச்சிரும், உடம்போட வெப்பநிலை கூடியிருது. இதனால உள்ள இருக்கிறது வந்து அந்த சுவாசிக்கிறது இந்த காத்து இதாகி என்னன்னா காத்து அப்படியே அது அப்படியே சளியா மாறிடுது. அப்ப நுரையீரலும் சிறுநீரகமும் கெட்டுருது, நுரையீரலும் கெட்டுருது. அந்த நுரையீரல் கெட்டுறதுனால நம்மளுக்கு இப்ப ரெண்டு வழியை அடைச்சிரும். இதுக்கடுத்து மூணாவது வழி என்ன பண்ணணும், சிறுநீரந்தையும் பார்க்கணும். சிறுநீரம் அதிகமானதை வெளியேற்ற முடியாம அதிகமா அது பண்ணி இது பண்ணி அதுவும் கெட்டுருது. இப்ப நம்ம எடுத்தோன்னு என்ன பண்றோம், டாக்டர்கிட்ட போய் எனக்கு சிறுநீர் இது உப்பு சேர்ந்துருச்சு அப்படின்னு. ஆனா அவன் டாக்டர் ஒன்று சம்பாத்தியத்துக்காண்டி இன்னைக்கு என்ன உனக்கு பிரச்சனை, உனக்கு ஒரு ஊசியை போட்டு விட்டா நீ நல்லா வெளியில போயிடும் அப்படின்ட்டு அந்த உப்பை நீக்கதான் பாக்குறான. தவிர அதோட மூல காரணம் என்ன, தோல் சுவாசித்தலுக்கு தேவையான அந்த தோல் மூலமா வெளியேற அந்த உயிர் காற்றையும் இது நுரையீரல் மூலமா வெளியேற காற்றையும் தடுத்தனாலதான் இந்த பிரச்சனை ஏற்படுது. மூணு கடையில சம்பந்தம் இருக்குன்ற விஷயத்த சொல்ல மறந்துடுறாங்க. இதனால நம்ம போய் இவங்ககிட்ட கொண்டே கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு ஒரு சொல்ல வர வழிகள் வந்து சிறப்பா இருக்கு. அதாவது நம்ம இயற்கையிலே நம்ம மரபொழியில நிறைய இருக்கு. அது என்னதுன்னா குப்பை மேனியை வந்து ஒரு டைம், அதாவது இந்த கோழைகள் அதிகமான சளிகள் வந்து உள்ள தங்குறத வந்து காலையில வெறுவயத்துல குடிச்சோம்னா அது வந்து சாரா எடுத்து அதில் ரெண்டு கல் உப்பு போட்டு குடிச்சிட்டு நம்ம இது வாந்தி எடுக்கிற ஒரு இது வந்துடும். அந்த வாந்தி எடுத்து நின்ன பிறகு நம்ம ஒரு சும்மா அதாவது அரிசி கஞ்சியோ சுடு தண்ணியோ குடிச்சிட்டோம்னா இப்படி வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இப்படி மூணு வாரம் தொடர்ச்சி சாப்பிட்டோம்னாலே நம்ம சுவாசிக்கிறதுக்கு நல்ல ஒரு இது வந்துடும். நம்ம சுவாசிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் நல்லா சுவாசிக்கிறோம் நம்மளோடது, இந்த சளி இருக்காது, வறட்டு இருமலோ இல்லை உங்களுக்கு இந்த எல்லா ஒரு இதுவுமே உங்களுக்கு கலைஞ்சிரும். இதனாலே அந்த தோலும் இப்ப தோல் வந்து கருப்படைது, தேமல் வருது, சொரியாசிஸ் வருது, இப்படி எல்லாம் வருது. காரணம் என்னன்னா ஒரு மனுஷனோட நுரையீரல் தான் பாதிக்கப்படுது. அது நுரையீரல் பாதிக்கப்படுறதுனாலதான் அதோட தாக்கம் தான் எங்கிட்ட வந்து ரொம்ப வெளியேறுது. அதை தாண்டி இதுக்கு நம்ம வந்து வெப்பநிலையை வந்து இன்னொன்று வீட்டில் வந்து எனக்கு இப்போ வந்து குளிரூட்டி ஆமாம் கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் அது ஒரு இன்னைக்கு ஒரு எப்படி ஒரு பணக்காரன் காட்டிக்கிறக்காண்டியே ஒரு இது வந்துருச்சு. வந்து அதிகமான வெப்பநிலை இப்போ மின் விசிறியே வந்து அதிகம் சுத்துறத காத்து கொண்டு வருது அப்படின்னா அது அதிகமான காத்து வந்து மேலே வந்து வெப்பம் அடைஞ்சு விரிவடைறதுனால தான் நமக்கு அந்த காத்து இதாகும். இதே மாதிரி குளிரூட்டி இது பண்ணப்படனா அதோட வெப்பநிலையை வந்து அது மாற்றுது. மாற்றும் போது நம்மளுக்கு அந்த இதில் வந்து நம்மளுக்கு கூலிங்கை கொடுத்துட்டு என்ன பண்ணுறதுன்னா நம்ம உடம்பு கூலிங்கை கொடுத்து வெப்பத்தை அதிகமாக நம்மளை சுற்றியே வச்சுக்கிறது. இன்னைக்கு வீடு இருக்கிற சூழ்நிலையில எப்படின்னா அப்போ மாதிரி தனித்தனியான வீடுகள் கிடையாது, அடைச்சிக்கிட்டே இருக்கனால வெப்பநிலை எல்லா இடத்துலையும் கூடிட்டே இருக்கும். இது வந்து குளோபல் இது உலக வெப்பமயமாதலுக்கு இன்னொரு ஒரு காரணியாவே அமைஞ்சிருக்கு. அதனால அவர் சொல்ற விஷயத்துக்கு நல்ல ஒரு இது என்னன்னா இயற்கையா நீங்க இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு எல்லாமே. என்னன்னா திரண்டை செடி, முல்லைச்செடி, முடக்கத்தான், இதை வந்து வீட்டு வாசல ஜன்னல் கிட்ட போட்டு விட்டா அதெல்லாம் சீக்கிரத்துல அழியாது. எவ்வளவு வெப்பம் வந்தாலும் இது ஒண்ணும் எப்படி மண் வேணும் அந்த இதெல்லாம் எதுவுமே தேவை. சாதாரண அசாதாரண சூழ்நிலை, சாதாரண சூழ்நிலை எந்த சூழ்நிலையும் வளரக்கூடியது. அதுவே அது நம்ம வீட்டுக்கு தேவையான வெப்பநிலையை வந்து வெளியேற்றி தேவையான வெப்பநிலையை கொடுத்து குளிர்க்கு குளிர், வெப்பத்துக்கு வெப்பம், இதெல்லாம் சரி பண்ணி நம்ம வீட்டை வந்து எப்பயுமே நம்மளே ஆரோக்கியமா பாதுகாக்கும். இந்த விஷயத்த நம்ம இது பண்ணலாம். இதை தாண்டி இன்னொரு இது என்னன்னா நம்ம சோப்பு வளலை கட்டிகளுக்கு பதில பாசி பயிறு கடலை அந்த மாவு அது பண்ணி அதை வச்சு தேய்ச்சி குளிக்கலாம். ஏன்னா வேப்பலை ஒரு நாள், ஆவரண இலை இதுகளை அரைச்சி ஒரு குளிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணோம்னா நம்மளோட இது நம்ம டாக்டர் இது மருத்துவர்கிட்ட நம்ம போய் இது பண்ணி நம்மளோட எனக்கு இது பண்ணுங்க சளி போயிருந்தா என்ன பண்றோம் எல்லாரும் ஒரு டானிக் கொடுக்குறாங்க அதை குடிக்கிறோம். குடிச்சோன்னு என்ன ஆகுது, அது வந்து நம்ம நினைக்கிற சளி போயிருந்தோம், அது சளி போகாது, அது வந்து சளியை கட்டி வாக்கி இருமலை கொடுக்காது. அவங்க டாக்டர் என்ன திருப்பி நம்ம போய் கடையில போய் நிக்கணும்ல, அப்புறம் அதோட வியாபாரம் ஒரு டைம் போயிடுச்சுன்னா வியாபாரம் போயிரும்ல. அதனால நம்மளும் இதாகிட்டு நம்மளை சுத்தி அதான் நம்ம புறம் எல்லா விஷயங்களையுமே நம்ம சரி பண்ணிக்கிட்டு நம்ம யதார்த்தமான வாழ்க்கையில வந்து வந்தோம்னாலே ஓரளவு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழலாங்கன்னு நான் படித்த புத்தகத்தில் நான் இப்போ கற்றுக்கிட்டேன். அடுத்தடுத்து இதுன்னும் பொழுது எனக்கு இன்னும் தெளிவாக நல்லா நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்குவேன்னு நினைக்கிறேன். இது ஒரு சிறந்த அமைப்பு களமாக இருக்கு, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி. வாசிப்பினுடைய பெரிய மகத்துவமே அதுதான், வாசிக்கிறதோட நீ பாடிட மாட்டேன். அந்த வாசிப்பு என்ன பண்ணணும்னா அதை நம்ம மீறிலாம் வர முடியாது. எப்படி இருந்தாலும் என்றைக்காவது கட்டத்தில் அது அந்த படித்த அந்த நீனமுறை இருக்குது. அதனால தான் சொல்லுவாங்க நல்ல நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்தபடி உன் வாழ்க்கையே நல்லபடியாக அமையும் கூட சொல்லுவாங்க.
நல்ல நண்பர்கள், அதாவது ஒன்றை 100 நண்பர்கள் இருக்கிறதோட ஒரு நல்ல புத்தகம் இருந்தால் அவனுக்கு அவன் வளர்ச்சியே வேறு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையில் இப்போ நீங்கள் சொன்ன புறம் நூல் அருமையான நூல், ஒரு சின்ன புத்தகமாக இருந்தாலும் கூட, அதாவது சொல்லுவாள் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையான்ற மாதிரி புத்தகம் சின்னது, ஆனால் அது குறிக்கக்கூடிய கருத்துக்கள் மிக வலிமையாகும். அண்ணம்மா செந்தமிழ் என்றவெல்லாம் உண்மையிலேயே இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அவலமான சூழல், ஒரு நோயை உண்டாக்கக்கூடிய ஒரு அரசியல் சார்ந்த ஒரு உலகம் இயக்கம் நடைபெற்றிருக்கும் பொழுது இவர் வந்து அது அந்த மக்களை அந்த இதுலேருந்து எப்படி மீட்டு கொண்டு வந்து ஒரு தற்சார்பு வாழ்வியலை எப்படி கட்டமைத்து கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் மிகப்பெரிய ஒரு அண்ணன் மா சொந்தங்கள் வந்து சும்மா சொல்லக்கூடாது. அந்த வகையில் புறம் புத்தகத்தை நானும் வாசிச்சிருக்கேன். அதில் வந்து என்ன அப்படின்னா, இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி பூமிக்கு மனத்துக்கும் கடல் தான் உயிர் மூச்சு கொடுக்கறதுன்ற மாதிரி நம்ம உடம்புக்கு தோல் தான். இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா அதிகமான பேருக்கு தோல் நோய் தான் அதிகமாக இருக்கும். ஆமாம், படர்த்தாமல் அது அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு நினைக்கிறேன், அவர் சொன்ன மாதிரி அந்த சோப்பு தான். அது நம்ம உடம்புல இப்போ முன்னோர்கள்லாம் எப்படி குளிச்சாங்க, முன்னோர்கள்லாம் அவர் ஒரு வார்த்தை குறிப்பிட்டார், முன்னோர்கள் வந்து இந்த சோப்பை போட்டு கொடுத்தா வளவளப்புன்னு இருந்தாங்களா, அந்த கிரீமை தடவி தான் பேசு இதாச்சு அப்படிலாம் இல்லை. நம்ம முன்னோர்கள் இயற்கையோட இயற்கையாக வாழ்ந்தாங்க. தனக்கு கிடைக்கிற என்ன பொருள் கிடைக்கிறதோ அதை எடுத்து தனக்கு தேவையானதை பயன்படுத்திக்கிட்டாங்க. களிமண் குழியன்னு போடுவாங்க தோல் நோய்க்கு, அதோட வெறிய மருந்து வேறு எதுவுமே இல்லை. சேற்று குழியன்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாம் சின்ன பிள்ளைல வயக்காட்டுக்குள்ள உருண்டு புரண்டு விளாடுவோம், நம்மளாம் அனுபவிச்சிருக்கோம் அதில். கம்மாக்கில் மீன் பிடிக்க திருவிழா வச்சதே அதுதான், ஊருக்குள்ள திருவிழா மீன் பிடிப்பு திருவிழான்னு வைப்பாங்க. அந்த மீன் பிடிக்கிறால மீனை பிடிக்கிறதுக்கு இல்லை, அந்த சகுதிக்குள்ள பிறந்து இருந்து அந்த மக்கள்லாம் அந்த ஆர்வத்தில் பிறண்டு உருண்டு எந்திரிப்பாங்க, தோல் நோயே வராது. அல்ல அவர் குளிச்சு போயில தோணவர் அதை விட ஒரு பெரிய மருந்தே இல்லை. ஆனால் இன்றைக்கி அந்த வாழ்வியெல்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சு, எல்லாம் பறி போயிடுச்சு. இன்றைக்கி அந்த சூழலெல்லாம் மீண்டு வர முடியாது. ரெண்டாவது அப்படியே வந்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மண் எல்லாமே ரசாயனம் குடிக்கிற, இப்போ சோப்பு நம்ம பயன்படுத்துகிற, ஷாம்பு நம்ம பயன்படுத்துகிற, பேஸ்ட்டு எல்லாமே, இப்போ பாத்திரம் வளர்க்கக்கூடிய பவுட்ரு எல்லாமே இன்றைக்கி கெமிக்கல் தான். எதையுமே நம்ம வந்து ஆரோக்கியமாக நம்மகிட்ட கிடைக்கிற இயற்கை சார்ந்த பொருள் நம்ம பயன்படுத்துறது இல்லை. அன்றைக்கெல்லாம் வந்து அந்த காலத்திலாம் பாத்திரம் வளர்க்குறதுக்கு பல பலன்னு பாத்திரத்தை வச்சுருந்தாங்கள, மண்பானை தான் வச்சுருந்தாங்க அதிகபட்சம். அப்போ அந்த மண் பாத்திரங்களை வளர்க்குறது கூட அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இருப்பு மரத்தினுடைய இலைகளை கீழே விழுந்த இலைகளை எடுத்து காய வச்சு அதை பொடியாக்கி அந்த பொடியைத்தான் வந்து அந்த பாத்திரத்தில் பயன்படுத்தி கழுவுனாங்க. அதில் மூணு பையன், ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் சொல்லுவோம், நம்ம மூணு மாங்காய் சொல்லணும், பாத்திரம் சுத்தமாக ஒன்று, ரெண்டாவது அந்த பாத்திரத்துக்குள்ள அந்த மண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிருக்கு நன்மை தருகிற நுண் கிருமிகளை தட்டி எழுப்பி விடும் அந்த அந்த இழுப்பு மரத்துடைய பொடி இலை. ரெண்டாவது நம்மளுக்குள்ளே அந்த இது போகும்பொழுது அந்த இதில் தங்கும் இல்லையா, இப்போ கெமிக்கல் பவுடர் தங்கினாலும் அந்த இதில் தங்கியிருக்கு, அது மாதிரி இதுவும் தங்கும் பொழுது உடலுக்குள்ளே போகும்பொழுது எது நம்ம உடலுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கணும், எதிர்ப்பு சக்தியை அத்தணுக்களை உருவாக்கி கொடுக்குற தன்மை இருக்குது, இருமல் வராது, ஆஸ்துமா இது எல்லாமே தடுக்கக்கூடிய தன்மை அந்த இழுப்பு மரத்துக்கு இருக்கு. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் மிக நுட்பமாக ஆராய்ந்து அது தெளிவாக நம்ம ஆளுகள் முன்னோர்கள் பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் நம்ம அன்னைக்கு தவற விட்டு, ஆனால் திருப்பி அதுக்கு மீட்டெடுக்கின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எல்லாமே நம்ம இது கிடக்கு, இந்த குப்பை பண்ணி கிடக்கு, அது கிடக்கு, இது கிடக்கு, எல்லாம் எடுத்துடலாம், எடுத்து பண்ணலாம், அது பெரிய விஷயம் இல்லை. என்ன அவசரமான உலகம், ஒரு மாய உலகத்துக்குள்ள நம்ம சிக்கப்பட்டு வச்சுருக்கோம், அதிலிருந்து மீண்டு வருவதுதான் நம்மளுக்கு. அந்த மாதிரி இந்த புறநூல் வந்து எல்லாருமே இது படித்து அதை தன்னுடைய வாழ்வியலை கடைபிடிக்க வேண்டிய ஒரு புத்தகம் தான். தோல் நோயை பற்றினார் ரொம்ப அண்ணன் சிறப்பாக சொன்னார், சொல்ல முடியாது சிறப்பாக சொன்னார். அந்த மாதிரி அந்த நூல்லாம் ஒரு அருமையான நூல், அதை படித்தது ஒன்றும். அந்த வகையில் இப்போ அடுத்து நம்ம தோழர் இளையராஜ் அவர்கள் தங்களுடைய படித்த கருத்துக்கள், கேட்ட ஒரு சிலருடைய கேட்ட அனுபவ கருத்துக்கள், அவரிடமிருந்து தாக்கம் பெற்ற கருத்துக்களை நம்மகிட்ட பகிர்ந்து கொள்வார். அன்பர்களுக்கு வணக்கம். தமிழிய சிந்தனை களம், அந்த பெயரை கேட்டாலே கண்டிப்பாக சிந்தனை வந்து எல்லோருக்குமே வந்துடும். இன்றைக்கி அன்பர்கள் பலரும் பேசுனாங்க, அன்பர் புத்தக கடை முருகனாக இருக்கட்டும், சத்யனாக இருக்கட்டும், தோழராக இருக்கட்டும், எல்லாருமே தோழர் பேசும்போது அகத்திலேருந்து பேசுனாங்க. நல்லா அது வந்து அந்த புறம்பற்றிய நூல் வந்து நல்லா அவங்களுடைய அகத்துக்குள்ளே உள்ளே போயிருக்கு. அதற்கு அடிப்படையாக ஒன்று சொன்னாங்க, முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் நம்ம உலக பொதுமுறை தந்த வள்ளுவர் சொன்னார், நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்ப செயல்னு. இன்றைய கால மருத்துவம் என்ன செய்யுது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு தலைவலினா தலைவலிக்கு இப்போதைக்கு என்ன தீர்வு, தற்போதைய தீர்வை மட்டும்தான் இன்றைய கால மருத்துவம் தரும். ஆனால் அன்றைய கால சித்த மருத்துவம் வந்து அந்த நோய்க்கான அடிநாதம் என்ன அப்படிங்கிறத போய் கண்டறிஞ்சு அதை குணப்படுத்தும்.
இப்போ புறம் பற்றிய நூலில் சொல்லும்போது தோழர் சொன்னாங்க, அந்த நம்ம சுவாசிக்கிறதுல மிக முதன்மையாக மூன்று பகுதிகள் இருக்குது. நுரையீரல், தோல், தோலுடைய பங்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தோலை பாதுகாக்கிறதுக்காக வளலை கட்டி அந்த உபயோகம் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வளலை கட்டி பயன்படுத்துறதால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மயிர் கால்கள், நம்மளுடைய ஒவ்வொரு முடிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த மயிர் கால்கள் வந்து பூரா அடைப்பு ஏற்பட்டுரும் வளலை கட்டி பயன்படுத்தும்போது. அப்போ மயிர்கால்கள் மூலமாக தான் வியர்வை துளி வந்து வெளியில் வரும், சுவாசம் உள்ளே போவதும் வெளியில் அங்கேருந்து ஏதாவது அசுத்தமான காற்றை வெளியே தருவதாக இருந்தால் கூட அதுதான் மயிர்கால்கள் தான் வெளியேற்றும். அப்போ அதற்கான வாய்ப்பு வந்து நம்ம வளலை கட்டி மூலமாக அடைச்சிடுறோம். சரி, இப்போ என்னால் நான் வளலை கட்டி 15-20 ஆண்டுகளாக பயன்படுத்திட்டேன், உடனே என்னால் மீண்டும் வர முடியாது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு, அந்த வளலை கட்டியில் ரொம்ப நெருக்கமாக அதனோடு செலவு செய்தவங்களுக்கு மட்டும் ஒரு மாற்றம் என்ன சொல்லலாம்னா, பாசி பயிர் இல்லை நம்ம குப்பை மணி, தோழர் முருகன் சொன்னது போல் மண், மண் குழிகள், வாழை குழிகள்லாம் இன்னமும் சித்த மருத்துவங்களில் இருக்குது, அதை பயன்படுத்திகிட்ருக்குறாங்க. அதை அறியாதவங்க தான் வளலை கட்டியே பல்வேறு வகைகளில் அதை வாங்கி பயன்படுத்திகிட்ருக்குறாங்க. அப்போ இதுக்கு மாற்றாக பாசி பயிர் வகைகளையெல்லாம் அரைத்து பொடி செய்து அதை பயன்படுத்திக்கிறலாம். அது அந்த எனக்கு வளலை கட்டி இல்லாமல் நான் குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகளுக்கு மட்டும்தான் அது தேவை, அதையே பயன்படுத்தணும்னு தேவையில்லை. நாளடைவில் அதையும் தவிர்த்துட்டு வெறும் உடலை மட்டும் நம்ம அழுக்கு தேய்ச்சி குளித்தாலே போதுமானது தான், அதுவே நல்ல இதாக வரும். அப்போ இன்றைய கால மருத்துவம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்றைய சிந்தனை காலம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் தோழர் சத்திய அண்ணன் பேசும்போதே சொன்னாங்க, அந்த எழுத்துரு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு வரதராஜன் ஐயா அவர்கள் நூலிலிருந்து தெரிஞ்சுக்கிட்டதா. நேற்று கோவைக்கு நான் சென்றிருந்தேன், அங்கே ஒரு பேராசிரியரை சந்தித்தேன். அவர் வந்து ஒரு கல்வெட்டியல் துறை பேராசிரியர். அவர் வந்து இதை பதிவு பண்ணார். இப்போ ஐயா அண்ணன் பேசும்போது தான் எனக்கு அது உடனே நினைவுக்கு வந்தது. முதல்ல தோழர் முருகன் சொன்னது போல் எப்படி வந்து எழுத்துரு வந்தது அப்படின்றதுக்கு ஒவ்வொருத்தரும் பல்வேறு சான்றுகள் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பல்வேறு கிரந்த மொழிகள் இருக்குது, பல்வேறு மொழிகளை பிராமிங்கிறது வந்து தமிழுக்கும் பிராமிக்கும் தொடர்பு இல்லை, வடநாட்டு மொழிகளை வந்து குறிப்பிடக்கூடிய ஒரு சொல்லாக தான் பிராமி அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இன்றைக்கி கீழடிகள் கண்டுபிடிச்ச அந்த அகலாய்வுகளை எடுத்துகிட்டு அதில் தமிழ் பிராமின்னு ஒட்டுருவா சேர்க்குறாங்க. தமிழ்னே அதை சொல்லலாம், அதை தமிழ்னு கூட சொல்ல வேண்டான்ட்டு தமிழ் ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. அதை தமிழ்னே சொல்லலாம், அதையே தமிழி அப்படிங்கிறீங்க. பிராமி அப்படிங்கிற சொல் எதை சொல்லுது அப்படின்னா, வடநாட்டு மொழிகளுடைய அந்த கூட்டத்தை சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு சொல்லாக்கமாக தான் பிராமி அப்படிங்கிறது இருக்குது. பிராமிக்கு என்ன பொருள்னு சொல்கிறாங்கன்னா, பிரம்மனிடமிருந்து வந்தது பிராமி அப்படிங்கிற அந்த பொருள் கொடுக்குறாங்க. இப்போ தமிழை தமிழ் என்று அழைப்பது தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தமிழின்னு இப்போ அண்மையில் பயன்படுத்துகிறாங்க, அது கூட தவறு ஒன்றும் இல்லை, தமிழ் என்றே சொல்லலாம், அது ஒன்றும் பிழை எதுவும் கிடையாது. அப்போ அந்த எழுத்துரு எப்படி வந்ததுக்கு நேற்று அந்த கல்வெட்டியல் துறை பேராசிரியர் இரவி அவர்கள் வந்து பதிவு பண்ணாங்க. எழுத்துருக்கள் வந்ததுக்கப்புறம் இப்போ பல்வேறு இடங்களில் இந்த குறியீடுகள் இருக்கும், ஏதோ ஒரு சில குறியீடுகளாக இருக்கும். இப்போ எப்படி இது படிமலர்ச்சி அடைந்து வந்தது எழுத்துரு அப்படின்றதுக்கு, இன்றைக்கி நம்ம ஆங்கிறத நம்ம எழுதிடுறோம், அது தொடக்க காலகட்டங்களில் அது குறியீடுகளாகவும் புள்ளிகளாகவும் குறுக்கு கோடுகளாகவும் நெடுக்கு கோடுகளாகவும் தான் இருந்தன. அதன் பிறகு ஒட்டெழுத்து ஒட்டெழுத்துகளாக படிமலர்ச்சி பெற்று தான் இன்றைக்கி நம்ம முழுமையான ஆ அப்படிங்கிற எழுத்தை நம்ம எழுதுகிறோம். அப்போ அதற்கு அவங்க நேற்று ஒரு குறிப்பை காமிச்சாங்க, ஒரு நிலப்படம் காமிச்சாங்க. அதில் அந்த குறியீடு அப்படிங்கிறது தான், குறியீடு என்பதும் ஒரு எழுத்து தான், அதை குறியீடுன்னு எல்லோரும் கடந்து போயிடுறாங்க. இப்போ எழுத்துனா அதனுடைய பொருள் நமக்கு தெரியும், அதனால் நம்ம படிச்சிடுறோம் அது என்ன மொழியாக இருந்தாலும். ஆனால் குறியீடுன் போது அதை எப்படி நமக்கு படிக்கிறதுன்னு தெரியல, சொல்கிறதுன்னு தெரியல, அதனால் வந்து அதை ஒரு குறியீடுன்னு நம்ம கடந்து போயிடுறோம் அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்ச கொங்கு பகுதிகளில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நிறைய அகலாய்வு மேல் மட்டமாகவே செய்திருக்கிறாங்க. அதில் கிடைத்த பொருட்களில் நிறைய எழுத்துருக்கள்லாம் இருக்குது, அதில் சில தமிழ் எழுத்துக்களோடு சேர்ந்து அந்த குறியீடுகளும் இருக்குது. அப்போ இவங்க தமிழ் எழுத்துக்களை படிச்சிடுறாங்க, குறியீடுகளுடைய பொருள் தெரியாதனால அதை படிக்க முடியலைங்கிறாங்க. அப்போ தான் அவர் பதிவு பண்ணார், இந்த குறியீடுகளையும் நம்மளால் படிக்க முடியும், நமக்கு தெரியல, இதை படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த முழு அந்த சொல்லுடைய முழு பலனும் நமக்கு தெரிய வரும், அதனுடைய பயன் என்னங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்படின்னு பதிவு பண்ணாங்க. அண்ணன் சொல்லும்போது எனக்கு அதுவும் அப்படியே தானே தொட்டு போச்சு. அப்போ உண்மையிலேயே இந்த புத்தகம் படைப்போம், புத்துலகம் படைப்போம் அப்படின்வாங்க, புத்தகம் படிப்போம் புத்துலகம் படைப்போம்ங்கிறது இன்றைய காலகட்டங்களில் நூல் படிக்கிறாங்க, பலரும் படிக்கிறாங்க, புத்தக சாலைகள் போய் வாங்குறதில்ல, பலர் வந்து இணைய வழியாக படிக்கிறாங்க. ஆனால் அந்த புத்தகத்தை கையில் ஏந்தி படித்து பழகியவங்களுக்கு இணையவழி படிப்பு பெரிதாக அவங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்கிறது இல்லை.
அது படித்தது போன்ற ஒரு அந்த எண்ணமே அவங்களுக்கு வர்றது கிடையாது. அதனால் இன்னமும் இப்போ இருக்கக்கூடிய பல இளைய தலைமுறைகள் கூட புத்தக சாலைகளை நோக்கி வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் புத்தக சாலையுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு. புதிய புதிய நூல்களை அச்சடிப்பதில் வந்து நிறைய நெருக்கடி ஏற்பட்டுருச்சு. இன்றைக்கி சொல்லப்போனால் மற்ற ஒரு பொருளியல் ஊடகம் போல் பொருளியல் தன்மை கொண்டதாக இந்த புத்தகங்களும் மாறிடுச்சு. பல பேர் வந்து புத்தகங்கள் அச்சடிப்பது அப்படிங்கிறத கூட வந்து ஒரு வணிகமயமாக்கி கொண்டு வந்துட்டாங்க. அது உண்மையிலே இன்றைய காலகட்டங்களில் அது ஒரு வணிகமாக இருந்தாலும் கூட புத்தகங்கள் வந்து எல்லோரும் முதலில் படிக்கணும். நல்ல புத்தகங்களை தேடி படித்தாலே 1000 ஆசிரியனால் கற்பிக்க முடியாததை ஒரு பட்டறிவு கற்பிக்கும் அப்படிம்பாங்க. ஒரு பட்டறிவு எப்படியோ அது போல தான் ஒரு கலந்துரையாடல் என்பதும் ஒரு நூல் பற்றிய கலந்துரையாடல் என்பதும். ஒரு கலந்துரையாடலில் ஒருவர் பேசினாலும் பல புத்தகங்களை பற்றி பேச முடியும், பல செய்திகள் நமக்கு கிடைக்கும். ஒரு செய்தி தான் நம்ம சொல்லிட முடியாது. அப்படி செய்திகளை எல்லாம் நினைவு கூறும் விதமாக இன்று இந்த தமிழீய சிந்தனை களம் சிவகங்கையிலிருந்து இந்த சிறப்பான ஒரு நிகழ்வு வந்து தோழர் எல்லாம் இணைந்து உருவாக்கியிருக்கிறாங்க. பின்வரும் நாட்களில் திங்கள்தோறும் ஒரு நாள் நடக்கும் அப்படிங்கிறது இப்போது ஒரு திட்டமிட்டுருக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மூத்த தோழர்கள் எல்லோரோடும் கலந்து பேசி தொடர்ந்து இந்த தமிழீய சிந்தனை களத்தை இங்கேருந்து, இது தொடங்கப்பட்ட இடம் சிவகங்கையாக இருந்தாலும் கூட, இங்கிருந்து உலகம் முழுமைக்கும் தமிழகம் முழுமைக்கும் கொண்டு வந்து சேர்ப்பதற்கான சிறப்பான செயல்களை தமிழீய சிந்தனை களம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வோம். தொடர்ந்து இணைந்திருப்போம். புத்தகங்களை படிப்போம், புத்துலகம் படைப்போம். தோழர் எதுவும் பேசிடலாங்க, தோழர் நான் என்ன பேசுறதுல நானும் படிக்கிறேன். ஆனால் நம்ம சிறப்பாக நடை சிறப்பாக இருக்கு. ஆமாம், அவர் பேசும்பொழுது அவர் இப்போ அவராக சொன்னபொழுது எதார்த்தமாக நான் தோழர் பேசிட்டேன்னா அவருக்குள்ளே நான் அவரோட நட்புள்ள தொடர் நட்புள்ள இருக்கிறதுனால அவர் பற்றி தெரியும். அவர் மிக சிறந்த ஒரு வாசிப்பாளர். எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு ஆராய்ச்சி ரீதியாக ஒரு அணுகு ரீதியாக பகிர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்லா ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல கருத்துக்களை இங்கே பதிவிடுவார் அப்படின்னு நினச்சி அதே மாதிரி நினச்சதை விட அற்புதமான கருத்துக்கள். கல்வெட்டியல்ன்றது சொல்கிறோம்னா உண்மையிலே ஒரு காலத்தில் நம்மளாம் கல்வெட்டியலை பற்றி ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியில் இருந்தோம். மதுரை இங்கேருந்து ஆரணியிலேருந்து நண்பர்கள்லாம் கூட்டு வந்து மதுரை திருப்பரங்குன்றத்தில் கல்வெட்டு வைத்து மேலே ஏறி ஒரு நாள் ஃபுல்லாக அலைஞ்சிருக்கோம். அதை படிக்கணும், படி குறுதி எடுத்து படி எடுத்து படிக்கணும். அப்படி அலைஞ்சிருக்கும்போது நிறையா அதுக்கான கருத்துக்கள் நிறையா கிடச்சிருக்கு. அது ஏறி அந்த எழுத்தினுடைய பரிமாற்ற வளர்ச்சி, ஒவ்வொரு நூற்றாண்டு காலத்துக்கும் அந்த எழுத்து எப்படி மொழி வடிவத்தில் மாறி வந்திருக்கு, எழுத்து வடிவத்தில் அப்படின்ற வரி வடிவத்தில் மாறி வந்திருக்கிறது அப்படின்றதையும், அது படிக்கும்போது அந்த பேர்கள் அந்த காலத்துலேயே வந்து தமிழுக்குள்ளே எவ்வளவு பேர்கள், இந்த மன்னர்கள் காலத்துலேயே வந்து எவ்வளவு பேர்கள் வந்து தமிழ் மொழியிலிருந்து சமஸ்கிருதம் இந்த வடமொழி எழுத்துக்களுக்குள்ள பரிமாற்றம் ஆயிடப்பட்டிருக்கு அப்படின்றது சில விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் உள்ள கற்றுக்கிட்டோம். இப்போ கல்வெட்டிகளுக்கு கூட தோழர் சொன்னார், அந்த சாதாரணம் கூட பார்த்தேன், நம்ம தோழர் தான் அது பண்ணுறா நினைக்கிறேன், பார்த்தேன். நம்மளுக்கு கொஞ்சம் சூழல் இருக்கிறனால நம்மளுக்கு அது ஆர்வம் தான் போய் படிக்க முடியல. அது நல்லா ஒரு வாய்ப்பை கோயம்புத்தூரில் வச்சு சொல்லி கொடுக்குறாங்க. கோயம்புத்தூர் ஆமாம் தோழர், நேற்று தான் அதற்கான கலந்தாய்வு முடிஞ்சிருக்கு, அது பண்ணாங்க, சிறப்பாக இருந்தது. அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம போகணும். அது மாதமே 5000 தோழர். ஆமாம், இல்லை ஒரு ஆண்டுக்கு அந்த வந்து அந்த கல்வெட்டியல் படிப்பு ஒரு பட்டய படிப்பு, அது மொத்த ஆண்டு ஓராண்டு, அதற்கான தொகை வந்து 5000 ரூபா. அதையும் கூட இரு தவணைகளை கட்டிக்கலாம். இதற்கு மேலே சலுகை ஒரு கலையை படிப்பதற்கான வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்காது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா முதன்மையாக இந்த பட்டயப்படிப்பு வேறு எங்குமே நடத்தலைன்றாங்க. அதை தெளிவாக சொல்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நடத்திட்டு இருக்காங்க. ஆமாம் ஆமாம், யாருனாலும் கலந்து கொள்ளலாம், ஆர்வம் இருந்தால் போதுமானது. பட்டயப்படிப்பு நடத்துகிறாங்க, ஆனால் எல்லாமே ஒரு புரிய வட்டத்துக்கு ஏன்னா பலர் வந்து அந்த சரியான அந்த அகவைக்குள்ள அவங்களுக்கு அதன வாய்ப்பு கிடைக்காது. அப்போ அதுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு களம். ஏன்னா இன்னைக்கு கல்வெட்டியெல்லாம் நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள், ஏன்னா நம்ம நிறைய கல்வெட்டுகள் நம்ம கடந்து போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம தோழர் பிரகாசெல்லாம் இருக்கட்டுமே, அவங்க கோவனூர் அவங்க ஒரு பழமையான ஒரு புகழ்பெற்ற ஊர். ஊரில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை அவர் எத்தனையோ ஒரு சின்ன வயசுலேருந்து அது கண்டு கிராமத்தை தெரியலை, மதிப்பு என்னன்னு தெரியலை. இப்போ சமீபத்தில் தோழர் காளிதாசன் அவர்கள் வந்து அதை எடுத்து
அதை படிக்கிறது பேப்பரில் பார்த்ததுமே நம்ம ஊரில் ஒரு பெரிய விஷயங்களுக்கான அவருக்கு தெரிஞ்ச போகுது. இதே அவர் வந்து இந்த படிப்பு இந்த பட்டப்படிப்பு இந்த கல்வெட்டியில் படிச்சிருந்தாருன்னா அவர் அன்னைக்கே வாசிச்சு அவர் அன்னைக்கே சொல்லியிருப்பார். ஊரில் ஃபுல்லாக சொல்லி வெளியே சொல்ல முடியும், ஊர் சார்ந்த நம்ம ஊருக்கு தெரிஞ்சால் போதும், நம்ம ஊர் போல பெரிய வரலாற்று புகழ் மிக்க ஊரா அப்படின்னு சொல்லியிருப்பார். அந்த வரலாறுகளை அறிஞ்சா தான் ஒருத்தர் வரலாறு படைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய புத்தக வடிவில் இருக்கக்கூடிய சில வரலாறுகள்லாம் நம்ம படித்தோம்ன்றது அது வந்து உரு அது அவ்வளவு உண்மையாக இருக்குமான்றது ஒரு சந்தேகத்து கடத்தில் கொண்டாந்து விட்டோம். ஆனால் அந்த கல்வெட்டுகளை படிக்கும் பொழுது வரலாறுகள் உண்மையாக இருக்கும் அப்படின்ற ஒரு பட்சத்தில் இருக்கு. ஏன்னா உண்மையாக தான் இந்த நேரத்தில் நேரம் நானே நேர்மையாக யாரும் மறக்க முடியாத சான்று, மறக்க முடியாத சான்று அப்படி இருக்கும் பொழுது அந்த இதெல்லாம் நம்ம படிக்கணும். இப்போ ஒரு வாய்ப்பு இப்போ தோழர் சொல்லும்பொழுது தான் நம்மளுக்குலாம் ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது, அவ்வளோ பேசினா வைக்கிறோம் அதுக்கான வாய்ப்புகள் முயற்சிகள் எடுக்கலையே அப்படின்ற போது இது அது இருக்கும். தொடர்ந்து முயற்சியும் அது எல்லாருமே பண்ணணும், பண்ணக்கூடிய விஷயம் முயற்சியும். இன்றைக்கி வாசிப்போம் தமிழிய சிந்தனை கழகத்தில் நடத்தின வாசிப்பு கழகத்தில் படித்ததை பகிர்ந்து கொள்வோம், அறிந்ததை தெரிந்து கொள்வோம் அப்படின்ற விஷயத்தில் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் எண்ணிக்கை நண்பர்கள் குறைவாக இருந்தாலும் கருத்துக்கள் மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு. உண்மையில் நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, நான் ஒரு சோர்வில் தான் வந்தேன். வந்து பிரகாசனம் சொன்னவங்க கூட ஒரு சோர்வாகத்தையும் நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் கருத்துக்கள் உண்மையிலேயே ஒரு ஒரு 100 பேர் சேர்ந்து உட்காந்து பேசியிருந்தால் கூட இவ்வளோ கருத்துக்கள் கிடச்சிருந்துருக்காது. அவ்வளோ கருத்துக்கள் ஒவ்வொருத்தருக்கும் புகுந்து போயிருக்கு. இந்த பிரகாசனெலாம் இப்படி பேசுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் அவர் அப்படி பேசும்பொழுது அந்த இதில் வாய்ப்பு அவர் அவரை பேசுறதுக்கும் ஒரு நூலை பற்றி விமர்சனத்தை பேசுறதுக்கும் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு பேசுறது நிறைய பேசுறாரு, நல்லா பேசுறாரு, நிறைய தெரியும். இன்னைக்கு ஒரு நூலை எடுத்து அதை அழகாக பேசியிருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. அப்போ இந்த மாதிரி நண்பர்கள் வந்து அங்கங்கே இருக்காங்க, அவங்களெல்லாம் நம்ம ஒருங்கிணைச்சு நம்ம அவங்ககிட்டருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறோம், நம்மகிட்டருந்து அவங்க பரிமாற்றங்கள் இந்த பரிமாற்றங்கள் தான். இப்போ நம்ம புறம் புத்தகத்தை நான் படிச்சிருந்தா கூட நான் படித்து தெரிஞ்சதோடு அவர் சொன்ன சில விஷயங்கள் நம்ம மனசுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. அதே மாதிரி கல்வெட்டுகள் பற்றி அடிப்படை சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா கூட இவர் நேற்று கலந்தாய்க்கு போயிட்டு இந்த தோழர் மலராஜ் அவர்கள் போயிட்டு அங்கே கடந்த கருத்துக்களை நம்மகிட்ட பகிரும் பொழுது இன்னும் சில புதிய விஷயங்கள் நம்மளுக்குள்ளே இறங்குது, இன்னும் புதுசாக இருக்குது. அதே மாதிரி தோழர் சத்யபாரதி அவர்கள் சொல்லும் பொழுது கூட அந்த அகிலனை பற்றி சொன்னதாக இருக்கட்டும், வரதாசனை பற்றி சொன்னதாக இருக்கட்டும், அவருடைய நூலக அனுபவத்தை பற்றி சொன்னதாக இருக்கட்டும், இதெல்லாம் சொல்லும்போது நம்மளுக்கும் பழைய நினைவுகள் பழைய கருத்துக்கள் பழைய சிந்தனைகள் நம்மளுக்குள்ளேயும் வருது. இப்படி அதே மாதிரி அந்த குழந்தைகள் கதை சொல்லும் பொழுது நம்மலாம் அந்த காலத்தில் பாட்டி கதை சொல்லிதான் கேட்டுருக்கோம். ஆமாம், இன்றைக்கி இருக்கிறதுல குழந்தைகள் கதை சொல்ல சொல்லணும், இந்த குழந்தைகளை கதை சொல்ல சொல்லி நம்ம கேட்கணும். அப்போ தான் அவங்களோட கற்பனை திறன் ஊட்டடக்கு. நம்ம சொல்லி கொடுத்து கேட்கறத விட அவங்க நீ சொல்லி என்ன வாய்க்கு வருதோ சொல்லு, நீ சொல்கிறதான் கதை அப்படின்னு சொல்லி கொடுத்தா அப்படின்னாமே அவங்களுக்கு விதவிதமான கதையை அவங்க அன்னன்னைக்கு காண்ற காட்சிகளை வச்சு ஒரு கதையை உருவப்படுத்தி கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு. அதே மாதிரி சரியோ தப்போ இன்றைக்கி பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்ட விஷயங்களை தவிர்த்து வீட்டுக்கு வந்து ஒரு திருக்குறளோ ஒரு அவையாருடைய ஆத்திச்சூடி ஏதோ ஒன்று அதை வந்து நல்லபடியாக நம்ம சொல்லிக் கொடுத்து அதனுடைய கருத்துக்களை சொல்லிக் கொடுத்து அதை திருப்பி நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம கேட்க வச்சு கைதட்டி அதுகளுக்கு ஒரு சின்ன பரிசு ஒரு புத்தகமோ இல்லை ஒரு நல்ல ஆரோக்கியம் சார்ந்த ஒரு உணவுப் பொருளை வாங்கி கொடுத்து அவர் ஊக்கி வைக்கும்பொழுது பிற்காலத்தில் அவங்க மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான முதல் முயற்சி தான் நாங்கள் எடுத்தோம். முதல் முயற்சியே எங்களுக்கு மிகப்பெரிய இதாக இருக்குது. தோழர் ஒரு சில தோழர்கள் சில சந்தர்ப்ப சூழ்நிலை வர முடியலை, உடல்நிலை சரியில்லாமல் சில தோழர் வரல, அப்புறம் ஒரு சில துறவிகள் அவசரமான பயணங்களால் வர முடியல, அவங்களாம் என்ன வந்துட்டுனா இன்னும் கருத்துக்கள் இருந்திருக்கும். ஆனால் இதுவே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிறைவாக இருக்குது. அடுத்த ஒரு காலத்தில் இன்னும் கொஞ்சம் கூர்மை பெற்று சிறப்பாக ஒரு அருமையான ஒரு நிகழ்வை ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி வந்திருந்த எல்லாத்துக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். மகிழ்ச்சி.